உதகையில தடுப்பு வேலியில சிக்கின சிறுத்தையை காப்பாத்த வனத்துறையினர் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணியும் சிறுத்தை உயிரிழந்திருக்கிற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றி இருக்கிற கிராம பகுதிகளில் அண்மை காலமா வளர்ப்பு நாய் மற்றும் கால்நடைகளை சிறுத்தைகள் தாக்குறது வாடிக்கையா இருந்துகிட்டு வருது. இந்த நிலையில கட்டபெட்டு வனச்சரகத்துக்கு உட்பட்ட ஜோதி நகர் என்ற கிராமத்துல அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியில 3 வயசு மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை ஒண்ணு சிக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு வர்றதா வனத்துறையினருக்கு தகவல் கிடைச்சது. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த வனவிலங்கு பாதுகாப்பு மீட்பு குழு சிறுத்தையை உயிரோட மீட்கிறதுக்கான பணியில தீவிரமா ஈடுபட்டாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சுமார் 11 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமும் சிறுத்தை மீட்க முடியாம பரிதாபமா உயிரிழந்துடுச்சு. பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமும் சிறுத்தை உயிரிழந்தது அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிறுத்தை உயிரிழந்ததை தொடர்பா சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு வரதா மாவட்ட வன அலுவலர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.